திருப்பூரில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த தம்பதியினரை கைது செய்யக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் சேவூரில் ஜெகநாதன் மனோன்மணி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். மனோன்மணி பல்லடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணியாற்றுவதால் அங்கு வேலை வாங்கி தருவதாக கூறி 37 பேருக்கிடம் 1,60,00,000 வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை திருப்பி கேட்டுள்ளனர். இதற்கு உரிய பதில் அளிக்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.